இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன அடிலேடில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி அயர்லாந்தை எதிர்கொள்கிறது பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்ள உள்ளது முன்னதாக நேற்று நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பாகிஸ்தான் அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது பின்னர் மழை குறுக்கிட்டதால் தென்னாப்பிரிக்கா அணிக்கு பதினான்கு ஓவரில் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது எனினும் அந்த அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்ததால் டக்வர்த் லூயிஸ் படி முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது